சென்னை ஐஐடியில் பயின்ற பாத்திமா லத்தீப் என்ற மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது எல்லோருடைய உண்மையான விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் ஐஐடி நிர்வாகம் தொடர்ந்து யாரெல்லாம் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களிடம் நீதி நியாயம் கேட்டால் அவர்களை அச்சுறுத்துவது, துன்புறுத்துவது, படுகொலை செய்வது என்ற வேலையில் கல்வி நிறுவனங்களை இறங்கி வருகிறது. குறிப்பாக இதுவரை ஐஐடியில் 14 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐஐடி எப்படி தீண்டாமையை நடைமுறைப்படுத்துகிறது, சிறுபான்மை மக்களுக்காகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் நடக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. தீண்டாமை சுவர் என்று ஐஐடியில் எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஐஐடியில், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் புனரமைக்கப்பட்ட ஐஐடியில் பல சுவர்கள் இருக்கின்றன, பல நுழைவாயில்கள் இருக்கின்றன. ஆனால் ஷெட்யூல் இன மக்கள், சிறுபான்மை மக்கள் வசிக்கின்ற ஒரு நுழைவு வாயிலை அடைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே காரணம், தீண்டாமை சுவர் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எதிராக அவர்கள் மென்டலி அடாப்டட் ஆன்டி எஸ்சி எஸ்டி ஆன்டி மைனாரிட்டிஸ். இதுதான் அங்கே ஐஐடியில் நடக்கிறது. சுதர்சன பத்மநாபன்ல இதுக்கு முன்னாடி இருந்த நடராஜன், இதுக்கு முன்னாடி இருந்த ஆனந்த், எல்லா ஐஐடி இயக்குநர்களும் விளிம்பிநிலை மக்களுக்காக எதிரானவர்களாக தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார், அந்த தீண்டாமை சுவரை, ஐஐடி சுவரை அகற்றப்படும் என்று. பல முறை நாங்கள் அங்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இதுவரை ஐஐடி ஏன் செவிசாய்க்கவில்லை என்றால், முழுக்க முழுக்க தீண்டாமையை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால்னா, ரோஹித் வெமுலா ஹைதராபாத்தில் தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாணவர் முத்துகிருஷ்ணன் ஜேஎன்யூவில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த கல்வி நிறுவனங்களெல்லாம் யாருடைய பிடியில் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் பாத்திமா லத்தீப்புக்காக குரல் கொடுக்காத பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்பொழுது மைக்கேல் பட்டியில் இருந்த லாவண்யாக்கு குரல் கொடுக்கிறார்கள். ரெண்டும் எங்கள் வீட்டு குழந்தைகள், ரெண்டு எங்கள் வீட்டு குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய பார்வையில், அவருடைய பார்வையில் கொலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு லாவண்யாக்கு குரல் கொடுக்கும் இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸும் ஏன் பாத்திமா லத்தீப்புக்கு குரல் கொடுக்கவில்லை? பாத்திமா லத்தீப்புடைய வாக்கு மட்டும் வேணும், அந்த சமூகத்துடைய வாக்கு. ஆனால் அவர்களுக்கு நியாயம் கேட்பதற்கு ஏன் இவர்கள் மறுக்கிறார்கள் என்றால், இதுதான் பாசிசம். பாசிசத்தின் முழு உருவமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். இதை விட எடுத்துக்காட்டு இந்தியா அரசியலில் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே தான் இதை கடுமையாக கண்டிக்கிறோம். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய குற்ற புலனாய்வுத்துறையை இது தற்கொலை என்று இந்த வழக்கை மூடியிருக்கிறார்கள். மீண்டும் அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும், மறுவிசாரணை செய்ய வேண்டும். பாத்திமா லத்தீப்புக்கு போன்ற மாணவ மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நியாயத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு நியாயம் பெற வேண்டும் என்று தான் நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்களோடு தோளோடு தோன்றிருந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுப்போம். நன்றி.